வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆல்ரவுண்டர்ஸ் தமிழ் அண்ட் நான் உங்கள் மகேந்திரன். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் இந்தியாவில் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் வர பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து நடக்கிறதுக்கு அதற்கான இந்தியன் ஸ்குவாடும் அறிவிச்சிட்டாங்க. இந்த ஸ்குவாடில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்மளோட இணையறாரு நம்ம நண்பர் சங்கர் குரு. வாங்க சங்கர் குரு, நீங்கள் இப்போ பேசலாம். வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ஸ்குவாடை பற்றி பார்த்துருவோமா? எஸ் பார்த்துடலாம். நம்ம இந்தியன் ஸ்குவாடுக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கார், வைஸ் கேப்டனாக கே எல் ராகுல் இருக்கார். மற்றும் அணியில் இருக்க வீரர்கள் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், ஷிக்கர் தவான், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், தீபக் ஹூடா, ரிஷப் பண்ட், அவர் தான் விக்கெட் கீப்பராக இருக்க போகிறாரு, தீபக் சாகர், சர்துல் தாக்கூர், யுஜ்வேந்திர சஹல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆவேஷ் கான் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட், ஷிக்கர் தவன், அப்புறம் வந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், மூணு பேருக்குமே கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஓப்பனரான மயங்க் அகர்வாலும் இஷான் கிஷனும் வந்து ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பிசிசிஐ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி எப்படி இருக்க போகுது? எஸ், நம்ம ரோஹித் சர்மா வந்து இது வரைக்கும் அவர் கேப்டனாக இருந்த ஒன் டேஸ் மற்றும் T20 நல்லாவே கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் 5 டிராஃபிஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் சார்பில் வந்து பெற்றுக் கொடுத்தது வந்து இவர் கேப்டன்சியில் தான். அப்படிங்கிறனால ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து நமக்கு 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த சீரீஸ்லேருந்து தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் கேப்டனாக இருக்க போகிறாரு. வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சை பொறுத்தளவு நம்ம கே எல் ராகுலுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு, ரிஷப் பண்ட் வந்து வைஸ் கேப்டனாக இருக்க போகிறாரு அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு மேட்ச் அன்னைக்கு பிளேயிங் 11 அவங்க அறிவித்தாதான் நமக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பர் வந்து ஒரு வைஸ் கேப்டனாக இருக்கிறது கேப்டனுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கோவிட்னால பாதிக்கப்பட்ட பிளேயர்ஸ் 6ஆம் தேதி பிளேயிங் லெவலில் இடம் பெறுவாங்களா? வாய்ப்பு கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிளேயருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னா அந்த பிளேயரை வந்து ஒரு வாரம் தனிமைப்படுத்தி அவருக்கு வந்து தொடர்ந்து டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கோவிடு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து எப்போ நெகட்டிவ் வருதோ அவர் வந்து கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டார் அப்படின்ட்டு அறிவிச்சுட்டு அவர் வந்து ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா பிளேயிங் லெவலில் எடுப்பாங்க. அது 6ஆம் தேதி அவர் வந்து ஃபிட்டாக இருப்பாரா, அவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பிளேயிங் லெவலில் இடம் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது 6ஆம் தேதி மேட்ச் அப்போ தான் நமக்கு தெரியும். வெஸ்ட் இண்டீஸ் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க இந்த ஓடிஐயை பொறுத்தவரை? வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்க ஒரு டீம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா சீரீஸ் அவங்க விளாட வர்றதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் போய் இங்கிலாண்டை வந்து 3-2 அப்படின்ற ஒரு மேட்ச் கணக்கில், ஒரு சீரீஸ் கணக்கில் வந்து அவங்க T20 சீரீஸை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதே ஸ்குவாட் தான் இங்கே ஓடிஐக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக இருக்கிற ஸ்குவாட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்குவாடு வந்து வெஸ்ட் இண்டீஸ் இப்போ நமக்கு விளாட்றதுக்கு வந்திருக்காங்க, இங்கே டூருக்கு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 2019 கடைசியாக நம்ம விளாண்டுருக்கோம் வெஸ்ட் இண்டீஸ் கூட. கிட்டத்தட்ட அதே டீமை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்போதைக்கு அந்த நேரத்தில் வந்து அவங்க அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லாத ஒரு நேரம். அதாவது என்ன தான் அவங்க ரன்ஸ் அடித்தாலும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல, அதாவது பவுலிங்கில் வந்து கண்ட்ரிபியூட் பண்ண முடியல. இப்போ வந்து அவங்களோட பவுலிங் யூனிட்டும் நல்லாயிருக்கு அப்படின்ற காரணத்தினால இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லலாம். அகமதாபாத் ஸ்டேடியம் பிச் எப்படி இருக்கும், அப்புறம் அது யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? அகமதாபாத் ஸ்டேடியம் பிச்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கணிக்கவே முடியாது. அதனால தான் 3 ஓடிஐயுமே அதே கிரவுண்டில் நடத்துகிறாங்க. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுதா, பிச்சு வந்து நல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ் போடும்போது நல்லா ஸ்பீடாக போகுதா, செகண்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேர்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறனால யாரையும் கணிக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீம் இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸில் இருந்த ப்ராப்ளம் என்ன? எஸ் டீம் இந்தியா வந்து அந்த பிளேயிங் 11 வந்து சவுத் ஆப்ரிக்கா கூட இருந்த அந்த பிளேயிங் 11 என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ப்ராப்பரான மிடில் ஆர்டர் வந்து இல்லை, பர்ஃபெக்டான மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்கிற அந்த 4-5 வர பேட்ஸ்மேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து ஒரு டீமோட அந்த வின்னிங் ஆர் லாஸ்ட் ரெண்டையும் வந்து டிசிஷன் பண்ணுறது வந்து அந்த 4-5 ஸ்லாட்டு தான். அதில் வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து பிக் ஆகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா தொடர்ந்து அந்த 4-5 ஸ்லாட்டுக்கு வந்து
பிளேயர்ஸ் வந்து ஒரே பிளேயராக அவங்க ப்ளே பண்ண வச்சு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பிசிசிஐ வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து நல்ல ஃபார்முக்கு வருவாங்க, ஃபிட் ஆவாங்க, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அவங்களால நல்லா ஃப்ரீயாக ஆட முடியும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பிளேயிங் லெவலில் ஆல்ரவுண்டரே கிடையாது. எஸ் டெஃபினெட்லி அந்த ஆல்ரவுண்டர் இல்லாத இடத்த வந்து தீபக் சாகரும் சர்துல் தாக்கூர் ரெண்டு பேருமே வந்து நல்லபடியாக அந்த கொண்டு போனாங்க. லாஸ்ட் ஓடிஐ மேட்ச்சில் வந்து தீபக் சாகரும், அதுக்கு முன்னாடி ரெண்டு ஓடிஐஸில் வந்து நம்ம சர்துல் தாக்கூரும் வந்து நல்லாவே சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது வேறு விஷயம். ஆனால் பிளேயிங் லெவனில் யாராவது ஒரு ஆல்ரவுண்டராவது இருந்தால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த 7 or 8 வரும்போது, பேட்டிங் ஆர்டரில் வரும்போது இவன் அடிச்சிருவான்டா அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அதுதான் வந்து இந்தியாவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் இருந்த ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். லாஸ்ட்டாக இந்தியாவுக்கான பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும்? ஆ, பார்த்தோம். அதாவது பெஸ்ட்டு பிளேயிங் லெவல் வந்து இதுலேருந்து எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா ஓப்பனர், ரெண்டாவது ஓப்பனர் வந்து கேஎல் ராகுல், அவர் இல்லை அப்படின்னா மயங்க் அகர்வால், தேர்டு வந்து விராட் கோலி, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ரிஷப் பண்ட், 6 இஷான் கிஷன், 7 வாஷிங்டன் சுந்தர், 8 சர்துல் தாக்கூர், 9 தீபக் சாகர், 10 ஆவேஷ் கான், 11 யுஸ்வேந்திர சகல். அப்படியே இந்த இந்தியன் ஸ்குவாடில் இருக்கிற நம்ம மைனஸை பார்த்துக்கலாமே. மைனஸ் வந்து என்னென்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு அணியோட ரெண்டு சீனியர் ஃபாஸ்ட் பவுலர்ஸான நம்ம பும்ராவும் ஷம்மியும் வந்து ஸ்குவாடில் இல்லை. ரெண்டாவது ரவி அஸ்வின் ஒரு சீனியர் ஸ்பின்னர் வந்து ஸ்குவாடில் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஸ்குவாடுக்கான மைனஸ் பாயிண்ட். மற்ற எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் டோன்ட் வரி அபவுட் தட். கண்டிப்பாக இந்தியா வந்து சீரீஸை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அண்ட் இந்த மந்த் 12 and 13 ஐபிஎல் ஆக்ஷன் நடக்க போகுது. அந்த ஆக்ஷனுக்கான லைவ் நம்ம சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதாவது டிவி சேனலில் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் போட போகிறாங்க. அதே மாதிரி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தால் தான் அதில் பார்க்க முடியும். அப்படின்ற காரணத்தினால நம்ம வந்து ரெண்டு நாள் ஃபுல்லாக ஆக்ஷன் எல்லாம் நடக்குது. எந்த பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்ஸுக்கு வராங்க, அவங்களோட லிஸ்ட்டு எல்லாமே வந்து மொத்தமாக நம்ம லைவில் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை வந்து கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் யார் யாரோ எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக 12 and 13 லைவ் வந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறோம். வேணும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கர் குரு அண்ட் மகேந்திரன். நன்றி, வணக்கம்.